வணக்கம். வினா எண் 1. வாராவின் முதல் சிறுகதை எது? கற்றது குற்றமா? இது சிறுகதை தொகுதி. பிற நூல்கள் சுந்தரி, மகாகவி பாரதியார், சின்ன சாம்பு, விஜயம், கோதைத்தீவு, நடைச்சித்திரம், தமிழ் பெரியார்கள். வாழ்க்கை வினோதங்கள், கலையும் கலை வளர்ச்சியும் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். 2. புதுமை பித்தனின் முதல் சிறுகதை எது? விடை: குலோப் ஜாமுன் காதல். இது காந்தி என்னும் இதழில் 1930 வெளிவந்தது 33 வெளிவந்த கதை. வினாயன் 3. புதுமை பித்தன் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? விடை: தூமுசி ரகுநாதன். வினாயன் 4. பி எஸ் ராமையாவின் முதல் சிறுகதை எது? விடை: மலரும் மனமும். வினாயன் 6. பி எஸ் ராமையாவின் நாடகங்கள் எவை? பிரசிடென்ட் பஞ்சாட்சரம், போலீஸ்காரன் மகள். வினாயன் 7. பி எஸ் ராமையாவின் எந்த நாடகம் கர்ணன் என்ற திரைப்படமாக படம் எடுக்கப்பட்டது? விடை: தேரோட்டியின் மகன். வினாயன் 8. சிறுகதைகளை எழுதி பி எஸ் ராமையா எத்தனை சிறுகதைகளை எழுதியுள்ளார்? விடை: 304 சிறுகதைகளை எழுதியுள்ளார். 3 நாவல்கள், 6 நாடகங்களையும் இவர் எழுதியுள்ளார். 9. கூப்பாரா எத்தனை கவிதைகளை எழுதியுள்ளார்? விடை: 29 கவிதைகளை எழுதியுள்ளார். வினாயன் 10. கூப்பாரா மொழிபெயர்த்த பம்கிம் சந்திரரின் புதினங்கள் எவை? விடை: துர்கேச நந்தினி, சௌதுராணி. வினாயன் 11. சிசு செல்லப்பா எழுத்து இதழை எத்தனை ஆண்டுகள் திறம்பட நடத்தினார்? விடை: 9 ஆண்டுகள் நடத்தியுள்ளார். வினாயன் 12. செல்லப்பா எழுதிய நாடகம் எது? விடை: முறைப்பெண். வினாயன் 13. சிசு செல்லப்பாவின் புதுக்கவிதை தொகுதி எது? விடை: புதுக்குறள்கள். வினாயன் 14. கானாசு அவர்கள் எழுதிய புதுக்கவிதைகள் எவை? விடை: மயன் கவிதைகள், கானாசு கவிதைகள். வினாயன் 15. முல்லைப்பாட்டில் புறக்காட்சிகளை எத்தனை வரிகளில் ஆசிரியர் வர்ணிக்கிறார்? முல்லைப்பாட்டில் புறக்காட்சிகளை எத்தனை வரிகளில் ஆசிரியர் வர்ணிக்கிறார்? விடை: 56 வரிகளில் ஆசிரியர் புறக்காட்சிகளை மட்டும் வர்ணிக்கிறார். வினாயன் 16. திருவாவடுதுறை மடத்தை சேர்ந்த உரையாசிரியர்கள் யாவர்? விடை: சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவர். வினாயன் 17. ஒப்பியல் இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் யார்? கா. கைலாசபதி. அடியும் முடியும், இரு மகாகவிகள், பண்டை தமிழர் வாழ்வும் வழிபாடும் போன்ற நூல்களை எழுதியவர் கா. கைலாசபதி. தோமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதிய நூல்கள் எவை? விடை: பஞ்சும் பசியும், இளங்கோவடிகள் யார் எவர். அடுத்த வினா: ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் போன் நூலை எழுதியவர் யார்? விடை: ஆசா ஞானசம்பந்தன். இவர் எழுதிய பிற நூல்கள்
பெரிய புராணம் ஒரு தேசிய இலக்கியம். தம்பியர் இருவர், அரசியர் மூவர், நாடும் மன்னனும், கம்பன் ஒரு புதிய பார்வை, இலக்கிய கலை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அடுத்து விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை மாப்போ சிவஞானம் அவர்கள்.